சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள கண்ணமங்கலப்பட்டியில் பன்னிக்கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் கிராம மக்கள் அனைவரும் குடும்பம் குடும்பமாக வந்திருந்து மீன்களை பிடித்து செல்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமணா வழங்க கேட்கலாம். ரமணா, இது குறித்தான கூடுதல் விவரம். நன்றி மாலதி. சிங்கம்புணரி அருகே கண்ணமங்கலப்பட்டியில் பன்னிக்கண்மாயில் மீன்பிடி திருவிழா ஊர் அம்பலகாரர்கள் வெள்ளை வீச ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் மீன்பிடித்து மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கண்ணமங்கலப்பட்டியில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பன்னிக்கண்மாய் உள்ளது. கடந்த பருவமழை காரணமாக கண்மாயில் நீர் நிறைந்து விவசாய பணிகள் தீவிரமாக நடைபெற்று முடிந்தது. அறுவடை முடிந்த பின் இப்பகுதி மக்கள் இயற்கையை கொண்டாடும் விதமாக ஊர் மக்கள் அனைவரும் இலவசமாக கண்மாயில் வளர்க்கப்பட்ட மீனை பிடித்து செல்ல கிராம அம்பலகாரர்கள் முடிவு செய்தனர். அதைத் தொடர்ந்து வடக்கு மற்றும் தெற்கு வளவு அம்பலகாரர்கள் கண்மாய் கரையிலிருந்து இயற்கையை வணங்கி வெள்ளை துண்டால் கொடி அசைக்க அதிகாலையில் இருந்து காத்திருந்த கிராம மக்கள் கண்மாய்க்குள் இறங்கி மீன்களை பிடிக்க துவங்கினர். கச்சா, பரி, வலை, ஊத்தா உள்ளிட்ட கிராம மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீன்களை பிடிக்க துவங்கினர். அவர்களது வலையில் விரால் மீன், கெண்டைப்பிடி, கட்லா, இலப்பி உள்ளிட்ட நாட்டு ரக மீன்கள் கிடைத்தது மிகுந்த மகிழ்ச்சியுடன் எடுத்து சென்றனர். சுமார் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த மீன்பிடி திருவிழாவில் கண்ணமங்கலப்பட்டியை சுற்றி உள்ள கிராம மக்கள் அனைவரும் குடும்பம் குடும்பமாக வந்திருந்து மீன்களை இலவசமாக பிடித்து சென்றனர். மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக பிடித்த மீன்களை கொன்று இன்று கிராமமே மீன் குளம்பால் மணத்தது. மாலதி. குரு ரமணா, தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.